நேற்று வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 300க்கும் மேற்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. அந்த முழு லிஸ்டை தற்போது பார்ப்போம். தண்ணீர், தயிர், சாக்லேட், தேங்காய், திரவத்தேங்காய், பால், தேங்காய் மூலம் தயாரிக்கப்படும் மதுபான வகைகள், தானியங்கள் மற்றும் முந்திரி, பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ஆயத்த ஆடைகள், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான உள்ளாடைகள், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான இரவு நேர ஆடைகள், குழந்தைகளுக்கான உடைகள், நீச்சல் உடைகள், டைகள், குளிர்கால கோட், ஜாக்கெட்டுகள், பாதணிகள், தலைக்கவசங்கள், பாதுகாப்பு தலைக்கவசங்கள், குடைகள், ரப்பர் கையுறைகள், தோல் தொடர்பான தயாரிப்புகள் என்பன. மேலும் வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் அதன் பாகங்கள், ஷெம்போ வகைகள், கழிப்பறைகள் சம்பந்தமான பொருட்கள், ஷேவிங் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்கள், முடி ஸ்டைலிங் பாகங்கள், சன்கிளாஸ்கள், கை கடிகாரங்கள், இசைக்கருவிகள், அலங்காரத்துக்காக பயன்படுத்தப்படும் மின் விளக்குகளும் இந்த லிஸ்டில் இணைக்கப்பட்டுள்ளன. பொம்மைகள், சக்கர பொம்மைகள், திருவிழா அலங்கார பொருட்கள் ஆகியவையும் தடை செய்யப்பட்ட பொருட்களில் உள்ளடங்கும். டைல்ஸ், செங்கல், மட்பாண்டங்கள் மற்றும் பேட்டரிகள், பீங்கான் குழாய்கள், சமையலறை பாத்திரங்கள், கத்திகள், மேசை பாத்திரங்கள், சாவிகள், பம்ப்கள், மேலும் கட்டுமான கருவிகள், விவசாய நிலத்தில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், கால்நடை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், அச்சுத்தொழிலில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், ஜவுளி உற்பத்தி தொழிலில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், பிளம்பிங் பாகங்கள் ஆகியவையும் இடைநிறுத்தப்பட்ட பொருட்களில் அடங்குவதாக வர்த்தமானி அறிவிப்பில் இருந்து தெரிகிறது. இந்த தற்காலிக தடை எவ்வளவு நாட்கள் தொடரும் என்பது தொடர்பான எந்த அறிவிப்பும் குறித்த வர்த்தமானியில் வெளியாகவில்லை. அநேகமாக IMF-இன் உதவி கிடைத்து சில மாதங்களில் இத்தடை நீக்கப்படலாம் என நான் நினைக்கிறேன். நான் பானதி.